ஃப்ரெண்ட்ஸ்னா உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன். அப்படி என்ன அந்த நல்ல விஷயம் அப்படின்னா, அதாவது வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தாரும் தான் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள கொத்தனார் தொழில நீங்க நிறைய பேர் கொத்தனார் வேலைக்கு போறீங்க. அவங்கெல்லாம் அந்த கொத்தனார் வேலைக்கு போறவங்கெல்லாம் அந்த கொத்தனார் சங்கத்துல நீங்க கண்டிப்பா பதிஞ்சிருக்கணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். நலவாரிய அட்டைன்னு இருக்கு, நீங்க கொத்தனார் சங்கத்துல பதிவு செஞ்சு அந்த நலவாரிய அட்டைய வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நலவாரி அட்டையிலிருந்து பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குறிப்பா சொல்ல போனா 10th படிக்கிறப்ப பெண் குழந்தை ஆண் குழந்தைகளுக்கு பண உதவி தருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பென்ஷன், 60 வயசுக்கு மேல போனா பென்ஷன், அதுக்கப்புறம் வேலையில ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா இன்சூரன்ஸு 1,00,000 ரூபா தருவாங்க. இந்த மாதிரி நிறைய உதவிகள் இருக்கு. அதே மாதிரி பொங்கல் பரிசு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. நலவாரி அட்டை அதுக்கு பேர். கொத்தனார் சங்க செய்ய கொத்தனார் வேலை தொழில் பார்க்குறவங்க எல்லாம் தயவு செய்து இந்த நலவாரியத்தில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். அப்படி பதிஞ்சிருந்து அதை கண்டிப்பான முறையில் ரெனியூல் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து பதிஞ்சது மட்டும் நான் அட்டையை வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு இல்லாமல் அதை வந்து சரியான முறையில் ரெனியூல் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது எங்கே இருக்குன்னா எல்லிஸ் நகர் பாலத்துக்கிழான வீட்டு வசதி வாரி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அந்த ஆஃபீஸில் தான் வந்து அந்த கொத்தனார் சங்க ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே நேரடியாக போகலாம். இல்லைனா நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அவங்க பேர் சசிகலா. 959-770-702 959-770-702 அதுதான் அவங்க கான்டாக்ட் நம்பர் சசிகலா. அவங்ககிட்டையும் நீங்கள் நேரடியாக வந்து உங்கள் ஆவணங்கள்லேயும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொத்தனார் சங்க நலவாரி அட்டை வாங்கி தருவாங்க. நீங்கள் வந்து சரியான முறையில் அவங்ககிட்டயே ரெனியூல் பண்ணலாம். பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த உதவிகள் கிடைக்கல அவங்க அதே மாதிரி வாங்கி தருவாங்க. அவங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு உதவி தேவைன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அவங்க உதவிகள்லாம் வாங்கி தருவாங்க. அவங்க பேர் சசிகலா. அவங்களையும் நீங்கள் நேரடியாக சந்தித்து நீங்கள் அவங்க ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து நலவாரியத்தில் பதிஞ்சிக்கலாம்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அதாவது வந்து ஒவ்வொரு கொத்தனார் தொழில் செய்வங்களும் இந்த வந்து கொத்தனார் சங்க இதில் பதிவு செஞ்சு நலவாரிய அட்டை வாங்கி வச்சுக்கோங்கன்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நலவாரிய அட்டை வாங்கி வச்சால் மட்டும் பத்தாது, அதை சரியான முறையில் நீங்கள் ரெனியூல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அந்த உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் சமீபத்தில் அவர் கொத்தனார் சங்கத்தில் பதிஞ்சிருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெனியூல் பண்ணாமல் விட்டார். அவர் வந்து வேலை பார்த்துக்கையில் ஆபத்து ஏற்பட்டுச்சு, ஆனால் வந்து அவருக்கு அந்த உதவிகள் கிடைக்கல. ஏன்னா ரெனியூல் தேட்டி இருந்தால் மட்டுமே அந்த உதவித்தொகை கிடைக்கும். அதே மாதிரி நலவாரி அட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அதை சரியான முறையில் ரெனியூல் பண்ணணும்னு நான் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மாணவ மாணவிகள்லாம் தங்கள் படிப்பை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பீங்க. புதூர் ஐடி ஸ்டாஃபில் தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் படிப்புகளை பதிவு செஞ்சுருப்பீங்க. தயவுசெய்து அதை 3 வருஷத்துக்குள்ளே அதை ரெனியூல் பண்ணணும். அந்த ரெனியூல் காலங்களில் போய் ஆன்லைன்லேயும் நீங்கள் ப்ரொசீஜர்லேயும் பண்ணலாம், நீங்கள் நேரடியாக போயும் நீங்கள் பண்ணலாம். தயவுசெய்து பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனையோ பேர் அதை ரெனியூல் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்து வேலைக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுன்னா நம்பர் வந்து மிக மிக அவசியம். ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் நீங்கள் கவனமாக கேளுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் அட்டையை எம்ப்ளாய்மெண்ட் அட்டையை நீங்கள் எடுங்க. அதில் ரெனியூவல் டேட்டு முடிஞ்சிருந்தால் தயவுசெய்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் அதை ரெனியூவல் பண்ணுங்கள். இல்லைனா அப்போ தான் வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு நிவாரண உதவித்தொகையெல்லாம் கிடைக்கும். நீங்கள் சரியான முறையில் ரெனியூவல் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அரசாங்கத்து எந்த ஒரு அரசாங்கத்து வேலைக்கு போனீங்கனாலும் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் மிக மிக அவசியம். அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவில் மறந்துடாதீங்க. தயவுசெய்து அது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், 3 வருஷத்துக்கு இருக்க பண்ணணும்னா அது கண்டிப்பாக போய் நேரடியாக போய் பண்ணிடுங்க. அது ஒரு டிப்ஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, மாணவ மாணவியர்கள் தயவுசெய்து வணங்கி கேட்டுக்கிறேன், எந்த விதமான கிரிமினல் குற்றங்களையும் சண்டை சச்சரவுகளில் ஒதுங்கிடுங்க. நீங்கள் ரத்தக்காயை ஏற்படுத்தி நீங்கள் வந்து போலீஸில் சில FIR போட்டாங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு அரசாங்க வேலைக்கும் செல்ல முடியாதுன்னு நான் அன்போடு கேட்டுக்க. அதாவது வந்து என்னென்னா, எந்த வித அரசாங்கத்து வேலைக்கும் நீங்கள் போக முடியாது. FIR உங்கள் மேலே பயன்பட்டு அதே மாதிரி சண்டை இதில் கலந்துக்கிறாதீங்க. மாணவ மாணவர்கள்லாம் வணங்கி கேட்டுக்கிறேன், நல்ல படிப்பில் கவனம் செலுத்துங்க. சண்டைகளில் ஈடுபட்டு நீங்கள் FIR ஃபைல் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் அது உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எந்த விதமான சண்டை சச்சரவுகளையும் நீங்கள் இறங்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கவனமாக வச்சு நீங்கள் செயல்படணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.